பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன சாகர், மேடம் கிளம்பிட்டாங்களா? தெரியல சார், கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம கலெக்டர் மேடம்க்கு ரொம்ப துணிச்சல் தான் சாகர். அன்னைக்கு எஸ்பி சார் ப்ரொடக்ஷன் குடுக்கறேன்னு சொன்னப்போ கூட மேடம் சொல்லிட்டாங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் கூட மேடம் கொஞ்சம் கூட கலக்கமே இல்லாம ஆபீஸ் கிளம்பிட்டாங்க. பாப்பா, யார்மா நீ? ஏம்மா பாப்பா, நில்லுமா? ஏம்மா நில்லுமா? என்ன சார், என்னாச்சு? அட, என்னன்னு கேக்கலாம்னா என்ன ஓட்டம் ஓடுது? புகார் மனு போட வந்திருக்குப்பா. சேகர். மேடம், என்னது? மேடம், முத முதல்ல ஒரு பொண்ணு வந்து புகார் பெட்டில மனு போட்டு போகுது மேடம். என்னங்க மேடம், யாருன்னு விசாரிச்சீங்களா? இல்ல மேடம், கூட கூட நிக்காம பயந்து ஓடிடுச்சு மேடம். பயமா? இந்த ஊர்ல யாருக்குமே வராத ஒரு தைரியம் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு. இதுவே பெரிய விஷயம். அந்த பொண்ணு யாருன்னு சிசிடிவில பார்த்து சொல்லுங்க. ஓகே மேடம். சேகர், கிளம்பலாம். ஓகே மேடம். ஏங்க சீக்கிரம் வாங்க. அதுக்கு முன்னால நீ இந்த லட்ட சாப்பிடு. நல்லா இருக்குங்க. ஏங்க, காலையில வேலைக்கு கிளம்புற அவசரத்துல இருக்கும்போது எதுக்குங்க இப்படி லட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயா, இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, 5 நிமிஷம் தான். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமானதும் கூட. என்னங்க சொல்றீங்க, 5 நிமிஷத்துல லட்டா? ஆமா, இது வேர்க்கடலை லட்டு. இந்த வேர்க்கடலை நல்லா வறுத்து அதை நல்லா அரைச்சு அதோட தோல் எல்லாம் எடுத்து அது கூட நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா பொடி பண்ணி அதுல லேசா நெய்ய விட்டு அப்படியே லட்டு புடிச்சோம்னா வேர்க்கடலை லட்டு ரெடி. பெரிய செஃப் மாதிரி ரெசிபி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, பெரிய செஃப் தானே, உனக்கு இத்தனை வருஷமா சமைச்சு போட்டு இருக்கேன்ல. சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, டிஃபன் ரெடியா? டிஃபன் எல்லாம் மெதுவா சாப்பிடலாம். முதல்ல லட்டு சாப்பிடு, ஏன்னா லாங் டிராவல் போறோம், அதனால லட்டு சாப்பிட்டா நல்லா தெம்பாவும் இருக்கும், நல்லா பசியும் தாங்கும். சாப்பிடு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணணுமா? நம்ம ஆபீஸ்க்கு தானே போறோம். யார் ஆபீஸ் போறேன்னு சொன்னது? இன்னைக்கு நீ ஆபீஸ்க்கு லீவ். லீவா? எதுக்கு? ஆமா, உங்க கலெக்டர் சொன்னாங்களா ஒரு கோயிலுக்கு போக சொல்லி, அந்த கோயிலுக்கு நம்ம இப்ப போறோம். ஐயோ, நான் ஆபீஸ்க்கு வேற இன்ஃபார்ம் பண்ணலையே, என்னங்க இப்படி திடீர்னு சொல்றீங்க?
நம்ம நினைச்ச உடனே எல்லாம் லீவ் போட முடியாதுங்க. வாசுதேவ அண்ணன் வேற ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. ஆபீஸ்ல வேலை நிறைய இருக்குங்க. என்னம்மா நீ, ஆபீஸ்னா வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும், அதுக்காக லீவ் போடாம வேலை செஞ்சுட்டே இருக்க முடியுமா? இன்னைக்கு எமர்ஜென்சி லீவ்ன்ற மாதிரி ஒரு நாள் லீவ் போடு, போன் பண்ணி சொல்லு. இல்லங்க, இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல மேடம் என்ன சொல்லுவாங்களோன்னு. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவங்க தானே அந்த கோயிலுக்கு போனா எப்ப வேணா லீவ் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. அவங்க ஏன் வேணாம் சொல்ல போறாங்க? போன போட்டு சொல்லு. இல்லங்க, நாம இன்னொரு நாள் கோயிலுக்கு போலாமே. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க நினைச்சு நீயா ஏன் கேட்காம இருக்க? இந்த பாரு, இன்னைக்கு நல்ல நாள், அது இல்லாம இன்னைக்கு போனா நல்ல விஷயம் நடக்கும், நம்ம வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீ போன போடுற, நாம இன்னைக்கு கோயிலுக்கு போறோம். சரி, மேடத்துக்கிட்ட சொல்லி பாக்குறேன். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போயிடுவேன். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, போடு. சொல்லுங்களா மேடம், இன்னைக்கு நீங்க சொன்ன மேலூர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் லீவு கிடைக்குமா மேடம்? என்ன லதா திடீர்னு சொல்றீங்க? நேத்து எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணலையே நீங்க. இல்ல மேடம், என் ஹஸ்பண்ட் என்கிட்டயே திடீர்னு தான் சொல்றாரு. அதுவும் இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, அதான் போயிட்டு வந்துடலான்னு கூப்பிடுறாரு மேடம். சரி லதா, போயிட்டு வாங்க. தேங்க்ஸ் மேடம், ரொம்ப தேங்க்ஸ். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போன கொடுங்க. இதை கொடுக்குறேன் மேடம். மேடம் உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, பேசுங்க. ஹலோ சார். ஹலோ. நீங்க கோயிலுக்கு போகணும்னு முடிவெடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அந்த கோவில் இருக்கிற வெக்காலியாத்தா ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம். நினைச்சத நடத்தி கொடுக்கறவ அந்த ஆத்தா. நல்லபடியா வேண்டிட்டு வாங்க. அங்க போயிட்டு போன் பண்ணுங்க சார், நான் உதவிக்கு ஆள் வர சொல்றேன். சரிங்க. சரிங்க சார், நல்லபடியா போயிட்டு வாங்க. சரி. மேடம் என்னங்க சொன்னாங்க? நல்லபடியா போய் சாமி கும்பிட்டு வர சொன்னாங்க. நமக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன். நீ என்ன இதே ட்ரெஸ் உடைய வர போற? கோயிலுக்கு போறோம், நல்ல உடைய கட்டிட்டு வாப்போ. இந்தா ரெடி ஆகும். எல்லாம் பிளான் பண்ணி ரெடியா தான் இருக்கீங்க? ஆமா ஆமா, சீக்கிரமா. சரிங்க.